ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா? உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து எந்த அளவுக்கு பிடிக்கும்னு இந்த வீடியோக்கு வந்து நீங்கள் ஒரு லைக் கொடுத்தும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களா இல்லையானும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயரை எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ ஃபயர் எப்படி வந்து மக்களை அந்த அளவுக்கு அடிக்டிவாக வந்து விளையாட வைக்குது. நார்மலாக கேம்னு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க, இல்லை ஒரு டீனேஜர்ஸ் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அடிக்டிவாக விளையாடுவாங்க. எப்படி பெரியவங்கள வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேம் வந்து அடிக்டிவாக வந்து விளையாட வைக்குது, எப்படி வந்து அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ அதை பற்றி டீப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். எப்படி இருந்தாலும் நீங்களும் வந்து கேம்ஸ்லாம் விளாடுவீங்க. ஸோ அந்த கேம் உங்களை எப்படி வந்து அடிக்டிவாக ஆகுதுன்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் விளாட்ற கேமை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நானுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த கேமில் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் வந்து தொடர்ந்து விளையாண்டுட்டு இருந்தேனே சொல்லலாம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி, காலம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நானே அந்த கேமை வந்து குவைட் பண்ணிட்டேன். நான் எதுக்காக வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை குவைட் பண்ணேன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாரும் எப்படி இந்த கேமுக்கு அடிமையாகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அடிக்டிவ் ஆகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயினில் பார்த்திங்கன்னா வந்து டோப்போமைன்ற ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகக்கூடிய காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கேம்ஸுக்கெல்லாம் வந்து அடிக்டிவாக ஆகிறோம். சரி, எப்படி கேம் விளையாடுறதுனால வந்து இந்த டோப்போமைன் வந்து என்னோடய பிரெயினில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த விஷயம். கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த கேம்ஸை டெவலப் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் பார்த்திங்கன்னா வந்து டெவலப்பே பண்ணுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எந்த கேம்லாம் வந்து ரொம்ப அடிக்டிவாக வந்து மக்கள் விளையாடுறாங்களோ அந்த கேமில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து கன்ஃபார்மாக இருந்தே தீரும். அது என்னென்ன 4 ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன், மோட்டிவேஷன், சேலஞ்ச், ரிவார்டு அண்ட் ரிப்பீட். ஸோ இந்த 4 தீம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு கேமுமே இருக்காது, அதாவது அடிக்டிவாக இருக்கக்கூடிய கேம். ஸோ இந்த 4 தீம் என்ன, இந்த 4 தீமை பற்றி டீப்பாக டீட்டெயிலாக பேசுவோம். வீடியோக்கு இன்னும் நீங்கள் லைக் கொடுக்கலன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியும் அப்படியே அமுத்தி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் எடுத்துக்கோங்க, இல்லை எந்த ஒரு கேமை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த கேமை நீங்கள் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் கிரேட்ஸ் தருவாங்க, பாயிண்ட்ஸ் தருவாங்க, இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. லாகின் ரிவார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் போய் மிஷின் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கான ரிவார்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கேமை விளையாடும் போது உங்களுக்கு தருவாங்க. இது எதனால் தராங்க, ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் இல்லையா, அதில் 1st ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து மோட்டிவேஷன். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களா, இல்லை இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும், உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் கேமை நீங்கள் எடுத்துக்கோங்க, அந்த கேமில் பார்த்திங்கன்னா வந்து லெவலுன்ற ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரேட்ஸ்லாம் என்ன, அதில் நீங்கள் எதில் இருக்கீங்க, பிளாட்டினமில் இருக்கீங்களா, கோல்டில் இருக்கீங்களா, சில்வரில் இருக்கீங்களா, டைமண்டில் இருக்கீங்களா, ஹீரோயிக்கில் இருக்கீங்களான்னு இது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு கேம் இருந்துச்சுன்னா அந்த கேமை போய் நீங்கள் விளையாடுவீங்களா, அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 50வது லெவலில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு 30வது லெவலில் இருக்காரு, இந்த லெவல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் வந்து அதில் விளாட்றீங்க. அதில் வந்து லெவலே கிடையாது, எந்த ஒரு கிரேட்ஸும் கிடையாது, கேமில் எதில் இருக்கீங்கன்னு தெரியாது, விளாண்டுட்டு மட்டும் இருக்கலாம்னா உங்களுக்கு அந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்குமா? இருக்காது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து கேம்லலாம் வந்து லெவலுன்ற ஆப்ஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிரேடுன்ற ஆப்ஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, உங்களை விளாட்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூண்டுறாங்க. நம்ம 4 ஸ்ட்ராட்டஜி சொன்னோம் இல்லையா, அதில் 2வது ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா வந்து சேலஞ்ச். உங்களுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 பேர் இருக்கலாம், இல்லை 20 பேர் இருக்கலாம், அந்த ஜோனை பொறுத்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நீங்கள் குறிப்பிட்ட இடத்துல இருந்து மற்றவங்கள்டேருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், நீங்கள் வந்து வின் பண்ணணும், இதுதான் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட முக்கியமான மோட்டோவாக இருக்கும் நீங்கள் கேம் விளையாடும் போது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சர்வைவ் பண்ணுற கேமில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்கன்னா வந்து கூடுது, எங்கேருந்து யார் வராங்கன்னே தெரியாது. இதுதான் போனோட வழி, நீ இந்த கேம்குள்ளே இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டாலே போதும், நீங்கள் அங்கே போயிட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறீங்க. உங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸையும் பார்த்திங்கன்னா வந்து கேமோட ஜாயின் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்னும் நல்லா விளையாடுறீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ரியல் லைஃபோட நீங்கள் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. ரியல் லைஃபோட நீங்கள் வந்து உங்களை கனெக்ட் பண்ணிக்கும் போது உங்களுக்கும் அந்த கேமுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அதிகமாகுது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கேம் மேலே வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கொடுது.
அடுத்தது மூணாவது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெய்லி லாகின் பண்ணும்போதும் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க, நீங்கள் ஏதாவது டாப் அப் பண்ணும்போதும் உங்களுக்கு அதுக்கான காம்ப்ளிமெண்ட்ஸாக வந்து ரிவார்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தந்த லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்தந்த டெய்லி மிஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறாங்க. இந்த ரிவார்டை எதுக்காக கொடுக்குறாங்க, இந்த ரிவார்டு கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் கிடைக்குதுன்னா அதில் யாருக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்காதுல்ல, இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக தானே இருக்கும். இன்னும் நம்ம இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இதெல்லாம் பண்ணால் தான் வந்து நமக்கு இது கிடைக்கும். இல்லை இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்களேன், உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 47th லெவலில் இருக்கார், நீங்கள் வந்து ஒரு 36th லெவலில் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தோணும், எப்படியாவது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து காம்படிட் பண்ணி நான் முன்னாடியே போய் ஆகணும். ஸோ இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் இருக்கும், யாருக்குமே இருக்கக்கூடிய எண்ணம் தானே இது. எப்படியாவது காம்படிட் பண்ணி நான் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்துப்பா ரேஸில், நான் வந்து அவங்களோட ஒரு ஸ்டெப்பாவது முன்னாடி இருக்கணும்ன்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், அந்த லெவலை எதுக்காக கொடுக்குறாங்கன்றதுக்கான விஷயமே இதுதான். இப்போ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம்னா உங்களுக்கு என்ன அன்றைக்கே வந்து அதை சொல்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கும் முன்னாடியோ வந்து உங்களுக்கு ஆட் வழியாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாப்அப்ஸ் வழியாகவும் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓ இதெல்லாம் தராங்களா, நான் எதுவுமே பண்ண தேவலப்பா, நான் போயிட்டு லாகின் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களை வந்து அவங்களோட கேமை வந்து விளாட வைக்கணும், ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நீங்கள் வந்து கேமுக்குள்ளே வருவீங்க, எதுவுமே கொடுக்கலனா எப்படி வந்து நீங்கள் கேமுக்குள்ளே வருவீங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுத்து கேமுக்குள்ளே வந்து உங்களை ஆக்டிவ் யூஸராக கொண்டு வராங்க. அவங்களோட முக்கியமான விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களா, உங்களை எப்படியாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கேமுக்குள்ளே வந்து வர வச்சிடணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட முக்கியமான டார்கெட். அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்பப்போ வந்து உங்களுக்கு டெய்லி ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், லாகின் ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தராங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடிக்டிவ்னஸ் வந்து கேமில் அதிகமாகுது. என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த கேரக்டர் வாங்கிட்டான், நானும் வந்து இந்த கேரக்டர் வாங்கணும், என்னோட ஃப்ரெண்டு வந்து இந்த காஸ்ட்யூம் வச்சிருக்கான், இந்த பண்டல் வச்சிருக்கான், நானும் வந்து இந்த காஸ்ட்யூம் வாங்கணும், இந்த பண்டல் வாங்கணும், எப்படியாவது விளாண்டு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் எடுத்து ஆகணுன்ற மாதிரி உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்வம் உண்டாகுது. அந்த ஆர்வம் உண்டாகக்கூடிய பட்சத்தில், ரிவார்டு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பிரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டோபமைன்ற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப அடிக்டிவாக வளர்றீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரிப்பீட், இதுவே அப்படியே திரும்பி ரிப்பீட் ஆகும், அதாவது இது வந்து ஒரு சைக்கிளிக் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். மோட்டிவேஷன், சேலஞ்ச், ரிவார்டு, ரிப்பீட். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேம் மேலே வந்து அந்த அடிக்டிவ்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிரும். நான் எதுக்காக இந்த கேமை குவைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருந்தேன், விளாட்லாம் நான் சொல்ல மாட்டேன், நானும் வந்து விளாண்டுட்டு தான் இருந்தேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து கேமை வந்து செமையாக விளாண்டுட்டு இருப்பேன், காலையில் எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி வாடா போய் கேம் விளாடலாம் இந்த மாதிரி நாங்களும் போய் விளாண்டுட்டு தான் இருப்போம். இதனால என்ன ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலலாம் வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் வந்து ஃபோனே நோண்டிட்டு இருக்க, ஹெட்ஃபோனை காதில் போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து கேம் விளாண்டுட்டு கத்திக்கிட்டே இருக்க. ஸோ இந்த மாதிரி என்ன வந்து ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு, ஆமாம் வந்து நம்ம ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்குள்ளே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அது மட்டும் இல்லாமல் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இதை வந்து எப்படியாவது விடணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நான் வந்து கேமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஏன்ட்டா பார்த்தீங்கன்னா கேமே கிடையாது, நான் கேம் விளாண்டே பார்த்தீங்கன்னா வந்து 4 மாதம் ஆகுது, இப்போ நான் கேமே விளையாடுறதில்ல, அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டேன். எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். எனக்கு வந்து இதை வந்து நான் குவைட் பண்ணியே ஆகணும், என்னோடய டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து அதிலேயே அதிகமாக போகுதுன்னா அதுலேருந்து எனக்கு ஒரு டைவர்ட் தேவைன்னா நான் பார்த்திங்கன்னா வந்து கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதும் விளையாடுறதும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதில் நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விளையாடுறத வந்து கம்மி டைமிங்கில் விளையாண்டுட்டு மற்ற விஷயத்துலேயும் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலையும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியே வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லையும் கார்ட்ஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை நல்ல வீடியோவோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட சந்திக்கிறேன்.